வாசவன் கரூர் மாவட்ட செய்திகள். நாங்கள் விவசாய கடனை கல்வி கடனையும் தள்ளுபடி செய்வதாக கோருகிறோம். அதே போல நீங்களும் இந்த தேர்தலில் தம்பிதுரையை தள்ளுபடி செய்ய வேண்டும். கரூர் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பேச்சு. கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேலாயுதம்பாளையம், கட்டிபாளையம், வேட்டமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் பேசுகையில், பொதுமக்களிடம் ஃபாட் வாக்கு கேட்டு வரும் வேட்பாளரிடம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய உள்ளீர்கள் என்பதை கேட்க வேண்டும். ஏற்கனவே 5 ஆண்டுகளில் பதவி வகித்தவர்கள் என்ன செய்தீர்கள் என கேளுங்கள். இல்லாவிட்டால் இப்படியே நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் என பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் தம்பிதுரை 10 ஆண்டுகள் கரூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். இந்த பகுதியில் உள்ள அதிமுக கட்சியின் ஊராட்சி செயலாளர் அவர்களிடம், அதாவது தம்பிதுரையின் கைபேசி எண் உள்ளதா, அதிமுகவில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடம் எம்பியின் கைபேசி உள்ளதா, அதிமுக கட்சியினரிடமே தொடர்பில்லாமல் தம்பிதுரையை சந்திக்க முடியாத நிலை உள்ளபோது எப்படி சாதாரண பொதுமக்களை அவர் சந்திக்க முடியும்? கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்கு கேட்டு வருகிறோம். செல்லும் இடமெல்லாம் தம்பிதுரை வரவே இல்லை என கூறுகிறார்கள். தற்பொழுது பிரச்சாரத்திற்கு தம்பிதுரை செல்லும் இடத்தில் பெண்கள் வழிமறித்து கேள்வி கேட்கும் போது தம்பிதுரை கோபமடைந்து ஓட்டு போட்டா போடுங்க, இல்லாவிட்டால் போங்க என பேசுகிறார். ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். மக்களுக்கு செய்திருந்தால் இதை செய்திருக்கிறேன் என்று விளக்க வேண்டும். இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் மக்களிடம் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றாவது தம்பிதுரை கூற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே போல விவசாய கடனையும் கல்வி கடனையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்வதை போல வாக்காளர்களாகிய நீங்களும் இந்த தேர்தலில் தம்பிதுரையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என வேண்டுகோள் விடுத்தார்.